கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கி அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உறவினர்களுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை ஆனந்த எண்ணை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்காக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்கிட்ட எப்படி நடந்து போவார் அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் நிறைய எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சது இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோடு இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் துறை இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார். அப்படி நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு.